இரண்டாவது சரணம் ஆத்தூ மீட்பை பெற்றிடாமல் ஆத்தும மீசப்பா இந்த நேரத்தில் கூட ஆண்டவரே எங்கள் எல்லாரையும் கூட்டி இந்த சபையில் சேர்த்த உங்களுடைய மகா பெரிய தயவுக்காக கூட நன்றி செலுத்துகிறோம் மீசப்பா இம்மட்டும் மதக்கரம் எங்களோடு இருந்து இதுவரை எங்களை காற்று வழி நடத்தி வந்துடுறதுக்காக கூட நன்றி செலுத்துக்கிறோம் மீசப்பா இதுக்கு மேலேயும் எங்களை பார்த்துக்கு போகிறீங்க அதுக்காக கூட நன்றி ஏசப்பா இது வரைக்கும் நாங்கள் என்னென்ன பா என்னென்ன இன்பம் துன்பம் எங்கள் வாழ்க்கையில் நடந்ததோ அது எல்லாத்துக்காகவும் நன்றி செலுத்துக்கிறோம் மீசப்பா இந்த நேரில் இந்த வேலையில் கூட ஆண்டவரே உங்களுடைய ரெண்டாவது வார்த்தையை நான் பேசும்படியாக எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்த நல்ல கிருபைக்காக கூட நன்றி செலுத்துக்கிறோம் மீசப்பா அந்த வார்த்தையை நான் ஒழுங்காக பேசி முடியும் என்னுடைய நாவை நீ பயன்படுத்திக் கொள்வீராக இயேசுப்பா நான் நல்லபடியாக பேசணும் இயேசுப்பா அதுக்கு நீங்க என் கூட இருந்து உதவி செய்யணும் எல்லார் கூடவும் நீங்க எப்போவுமே இருக்கணும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே இரண்டாவது வார்த்தைக்காக எடுத்து வாசிப்போம் லூக்கா இருபத்தி மூன்றாவது அதிகாரம் நாற்பத்தி இரண்டாவது வசனம் நாற்பத்தி மூன்றாவது வசனம் அதாவது இங்கே என்ன நடக்குதுன்னா ஒரு கல்லன் மரணத்தின் விளிம்பில் அதாவது அவன் அரை மணி நேரம் கூட உயிரோடு இருப்பானா தெரியாது ஆனால் அவனோட மரணத்தினோட விளிம்பில் அவன் வந்து ரட்சிப்பை பெற்றுக்கொண்டான் எப்படிப்பட்ட ரட்சிப்புனால் அவன் பரலோகத்துக்கு போகக்கூடிய மகா பெரிய ரட்சிப்பை அவன் வந்து பெற்றுக்கொண்டான் அது எப்படி பெற்றுக்கொண்டான்னா ஃபர்ஸ்ட் அவன் வந்து தாழ்மையான விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறான் ஏசப்பா கிட்ட நீங்கள் உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தருளுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் ஃபஸ்ட்டு தாழ்மையாக விண்ணப்பம் பண்ணான் இன்னொரு கல்லன் என்ன பண்ணான்னா ஏசப்பாவை கிண்டல் பண்ணுறான் அவன் வந்து கிண்டல் பண்ணுறான் ஆனால் இவன் வந்து ஒத்துக்கிறான் இன்னொரு கல்லை ரெண்டு கல்லன் நிறையப்பட்டாங்க நடுவில் ஏசப்பா இருந்தார் இன்னொரு கல்லன் வந்து கிண்டல் பண்ணிட்டான் அதாவது இன்னொரு கல்லன் ஒத்துக்கிறான் நாம் நியாயப்படி தண்டிக்கப்படணும் நாம் செஞ்ச தப்புக்கு தான் நாம் இப்படி பண்ணிக்கிறோம் அவர் ஒன்றுமே செய்யல அப்படின்றதையும் அவன் வந்து உணர்றான் அதெல்லாம் தெரிஞ்சுட்டு அவன் ஃபஸ்ட்டு தாழ்மையான விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறான் அப்புறம் ஏசப்பா வந்து உடனே பதில் தராரு இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு என்ன மீனிங்னா பரலோக மகிமையின் வாழ்க்கையில் நீயும் நானும் இருப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் உடனே மீனிங் கொடுத்துட்றாரு அதாவது அவன் வந்து பரலோகத்துக்கு போகிறதுக்கு அவன் படையிறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணானா தன்னுடைய பாவ நிலையை வந்து அவன் உணர்றான் அவன் என்ன பாவம் செஞ்சானோ அதை மனப்பூர்வமாக அவன் அறிக்கைட்டுறான் நாம் தக்க தண்டனையை தான் நாம் ஏற்றிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கண்டிப்பாக அவனுடைய பாவ நிலையை மனப்பூர்வமாக அது போல் நாமளும் ஃபஸ்ட்டு ரட்சிக்கப்படணும்னா நம்ம என்னென்ன பாவம் செஞ்சோமோ அதை வாய் விட்டு ஏசப்பாக்கிட்ட அறிக்கை இட்ருணும் நம்ம பாவங்கள் நமக்கு தெரியும் அதை ஃபஸ்ட்டு அறிக்கைட்டணும் செகண்டு அவன் ஏசப்பா பரிசுத்தர் தான் அப்படின்ட்டு அவன் சொல்கிறான் அவர் கண்டிப்பாக அவர் ராஜ்ஜியத்துக்கு வருவார் அது எல்லாருமே நிறைய பேர் கிண்டல் பண்ணுறாங்க ஆனால் அவன் வந்து அங்கே நம்புகிறான் அவரும் பரிசுத்தர் தான் அவர் எந்த குற்றமும் செய்யாதவராக இருக்கிறாரு அப் அவரும் பரிசுத்தர் அப்படின்றத அவன் கண்டிப்பாக நம்புகிறான் அடுத்து வந்து இயேசுவோடைய ராஜ்யத்து குறித்து அவன் அறிகிறான் அதாவது அவர் யூதருடைய ராஜா அப்படின்ட்டு நிறைய பேர் கிண்டல் பண்ணுறாங்க முள்முடி சுட்டுறாங்க ட்ரெஸ்ஸை வந்து சீட்டு போடுறாங்க என்னென்னமோ பண்ணும்போது இந்த ஒரு கல்லை அவன் வாழ்க்கை ஃபுல்லாக பாவம் செஞ்சிருப்பான் ஆனாலும் இந்த கல்லை வந்து நம்புறான் அவரு கண்டிப்பாக பரலோக ராஜ்யம் ஒன்று இருக்குது அவர் அங்கே வருவார் அப்போ நம்மளையும் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த கடைசி நொடி அவன் சாக போகிற கடைசி நொடியில் அவன் நம்பி அவருடைய சிலுவை பாடுகளில் அவர் ஒரு பொறுமையாக இருக்கார் என்னென்னமோ பண்ணாங்க ட்ரெஸ்ஸு கிழிச்சு சீட்டு போட்டாங்க முள்முடி குத்துனாங்க அவளை சிறுவையில் அரைஞ்சாங்க நிறைய பண்ணாங்க அவ்வளோ பாடுகள்லையும் அவர் தேவனுடைய குமாரனாக இருந்துட்டு பொறுமையாக இருக்கிறது அப்புறம் அவர் வந்து ஜபம் பண்ணார் பிதாவை நோக்கி பிதாவேன்னு சொல்லி அப்புறம் அவர் ஜபம் பண்ண விதம் அப்படி எல்லாமே அவன் பார்க்குறான் பார்த்து அவன் நம்புகிறான் நம்பிட்டு கண்டிப்பாக இவர்கிட்ட இறக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்புகிறான் ஃபர்ஸ்ட் அவன் தன்னை யாருன்னு அறிகிறான் அவன் கல்லன் அவன் வந்து வாழ்க்கை ஃபுல்லாக பாவம் செஞ்சுட்டான் அதை அறிகிறான் நெக்ஸ்ட்டு ஏசப்பா யார் அவர் யூதருடைய ராஜா தான் அதை அறிகிறான் தேர்டு ராஜ்யத்தை குறித்த நிச்சயத்தை பெறான் அவன் அடுத்து அவன் வந்து அதோட மட்டும் நிற்காம அவன் ஒரு கல்லன் அதோட மட்டும் நிற்காம இப்போ இந்த உடலை விட்டு ஆத்மா வெளியேறுனா எங்கே போகணும் அதையும் அவன் யோசிக்கிறான் அதுக்கு ரட்சி படைஞ்சாதான் நம்மளால் ரட்சிக்கப்பட்டாதான் பரலோகத்துக்கு போக முடியும் இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான மக்களில் ரெண்டு மூணு சதவீதம் தான் கிறிஸ்டியன்ஸு கணக்கெடுப்பில் சொல்கிறாங்க அந்த ரெண்டு மூணு சதவீதத்துலையும் நம்ம ரட்சிக்கப்பட்டு இந்த சபையில் உட்காந்துருக்கோன்னா அது வந்து கர்த்தருடைய பெரிய கிருப அதை வந்து அவன் லாஸ்ட் டைமில் பெற்றுக்கொள்கிறான் அந்த ரட்சிப்பு அந்த ரட்சிப்பு இருந்தால் மட்டும்தான் நம்மளால் பரலோகத்துக்கு போக முடியும் பாவியான கல்லனோ லாஸ்ட் டைமில் அவன் விசுவாசிக்கிறான் இவர்கிட்ட கேட்டால் இவர் சொன்னால் கண்டிப்பாக நம்ம பரலோகத்துக்கு போகலாம் ரட்சிக்கப்பட்டு அப்படி அவர் கூட போய் வாழலாம் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கடைசி நேரத்தில் கூட நம்பனான் அவனுடைய அறிவை இந்த உலகத்துக்கு மட்டும் இல்லாமல் நம்ம ஆத்மா வெளியே போய் அவரை நம்பி அவரை விசுவாசிக்கிறதுனால நம்ம பரலோக ராஜ்ஜியத்தில் அவர் கூட விண்ணரசில் அழகாக இருக்கலாம் அப்படின்னு அவன் நிறைய யோசித்து அவன் தாழ்மையான விண்ணப்பத்தை முன் வச்சான் ரட்சிப்புனா என்னன்னா விடுதலை நம்ம பற்ற நம்ம இது வரைக்கும் எவ்வளவோ பாவம் நம்ம வாயால் மனசால் நிறைய பாவங்கள் நம்ம வாழ்க்கையில் செஞ்சுருப்போம் நமக்கே தெரியாமல் கூட நம்ம நிறைய பாவங்கள் செஞ்சுருப்போம் அந்த பாவங்கள்லேருந்து நம்மளுக்கு நிறைய விடுதலை வேணும் விடுதலை பெற்று நாம் ஏசுவுக்குள்ளார வரணும் அவருக்குள்ளார வந்து அவருக்கு பிடிச்ச பிள்ளையாக நாம் நிறைய வளர்ந்துட்டே போனோம் அதுக்காக தான் ஏசப்பா வந்து விலைமதிப்பற்ற அவருடைய உயிரை எவ்வளவோ பாடுபட்டு நம்மளுக்காக கொடுத்தார் அவ்வளோ காயங்கள் ஏற்றுக்கொண்டார் நாமெல்லாம் ரட்சிக்கப்படணும் அப்படின்றதுக்காக எடுத்து வாசிங்க எபிரேயர் ரெண்டாம் அதிகாரம் நாலாவது வசனம் எபிரேயர் ரெண்டாவது அதிகாரம் நாலாவது வசனம் என்ன கொடுத்துருக்குன்னா இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு அவ்வளோ பெரிய ரட்சிப்பை கடவுள் வந்து அந்த கடைசி நேரத்தில் கல்லனுக்கு கொடுத்தான் ஏன்னா அவர் வந்து விசுவாசித்தான் கல்லன் வந்து விசுவாசித்தான் இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நம்ம கவலையற்றி இருப்போம் ஆனால் தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்வோம் அப்படின்னு அந்த வசனம் சொல்லுது அவ்வளோ பெரிதான ரட்சிப்பை நம்மளுக்கு கொடுத்து இம்மட்டும் நம்மளை காத்தி கடவுள் வந்து இந்த இந்த நேரத்தில் இங்கே வந்து நம்மளை உட்கார வச்சுருக்காருனா அவர் கண்டிப்பாக நன்றி செலுத்தணும் அந்த ரட்சிப்பை நம்ம வீணடிக்கக்கூடாது அது விலை மதிப்பில்லாத ரட்சிப்பு நம்மளுக்கு இலவசமாக வந்ததுனால அதை வந்து இது பண்ணக்கூடாது அவர் வந்து எவ்வளோ பாடுகள் பட்டு அவர் நிறைய பாடுகள் பட்டு அந்த ரட்சிப்பை நம்மளுக்காக கொடுத்துருக்காரு அந்த ரட்சிப்புக்குள்ள நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கு அந்த ரட்சிப்பில் பாவம் மன்னிப்பு தெய்வீக சுகம் நம்மளுக்கு அந்த லட்சிப்பு கிடைச்சாவே எல்லா ஆசீர்வாதங்களும் வரும் லட்சிப்பு யாருக்குரியதுன்னா எடுத்து வாசிங்க ஒன்று தீமத்தையும் ரெண்டாவது அதிகாரம் நாலாவது வசனம் ஒன்று தீமத்தியும் ரெண்டாவது அதிகாரம் நாலாவது வசனம் ரட்சிப்பு யாருக்குரியதுன்னா எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும் அதுக்காக தான் ஏசப்பா தம்முடைய உயிரை சிலுவையில் விட்டார் எல்லா மனுஷரும் நாமம் மட்டும் இல்லை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும் அப்படிங்கிறது தான் அவருடைய விருப்பமே ரட்சிப்பின் நாமம் எதுனா அப்போ ஸ்டலர் நாலாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் ஆசிங்க அவராலே அன்றி வேறொருவராலும் நமக்கு ரட்சிப்பு இல்லை அவரு தான் நமக்கு ரட்சிப்பை கொடுத்தாரு அவரு அவர் ஒருவராலே அன்றி வேறு ஒருவராலும் நம்மளுக்கு வந்து ரட்சிப்பை கண்டிப்பாக கொடுக்கவே முடியாது அவரு அந்த விலையற்ற ரட்சிப்பையும் நம்மளுக்கு கொடுத்துட்டாரு அந்த ரட்சிப்பை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ளணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம பாவங்களை நம்ம வாயினால அறிக்கையிட்டு விட்டு விட்டுருணும் அந்த பாவத்தை வந்து நம்ம திரும்பி செய்யக்கூடாது வாயினால் அறிக்கையிட்டு விட்டு விட்டுருணும் செகண்டு இருதயத்தால் விசுவாசிக்கணும் அந்த கல்லன் விசுவாசிச்சான் அவரை கண்டிப்பாக வருவார் பரதேசிக்கு என்னை வரும்போதே என்னை நினைத்தருளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் விசுவாசித்தான் அவன் விசுவாசத்தின்படியே கர்த்தர் என்ன சொன்னார் நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் அப்படின்னு சொன்னார் அது மாதிரி ஃபஸ்ட்டு ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும்னா ஃபஸ்ட்டு நம்முடைய பாவங்களை வாயினால் அறிக்கை இடணும் செகண்டு இருதயத்தில் விசுவாசிக்கணும் கர்த்தத்தாமே இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராங்க ஆமே இரண்டாம் வார்த்தைக்காக நன்றி சுமார் பத்து நிமிஷம் எடுத்திருக்காங்க